Hi dears, good afternoon. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஒரு டேஸ்டான கிறிஸ்பியான காலிஃப்ளவர் 65 பக்கோடா தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். காலிஃப்ளவரை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி வாஷ் பண்ணிக்காங்க. அப்புறம் நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டு நம்ம கட் பண்ண காலிஃப்ளவரை இதில் போட்டு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இதோட வந்து ஒரு ஹாஃப் ஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஒரு நல்லா பாயில் ஆகட்டும். இந்த பாயில் ஆகிற டைமில் வந்து நம்ம மசாலா ரெடி பண்ணலாம். ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கோங்க. இதில் வந்து 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கலாம். சோள மாவு 1.5 ஸ்பூன் வந்து ரைஸ் ஃப்ளவர் அரிசி மாவு, அகெயின் 1.5 ஸ்பூன் வந்து சில்லி பவுடர், தனி மிளகாய்த்தூள் எடுத்துக்கோங்க, தேவையான அளவு உப்பு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவர் வந்து ஒரு 3 மினிட்ஸ் பாயில் ஆனால் போதும். அது தனியாக இன்னொரு தண்ணியில் வந்து நம்ம இதை போட்டு ஒரு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ண மசாலாவில் வந்து இந்த காலிஃப்ளவரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சம் நேரம் அப்படியே ஊறட்டும். அப்புறம் வந்து ஒரு பெரிய கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் நம்ம ஒரு காலிஃப்ளவரை எடுத்து அதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலையை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம ரெடி பண்ண காலிஃப்ளவர் 65 பக்கோடா ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.